சேர்ந்து இப்படிதான் பலூச்சிஸ்தான் பாடல எதிரி நாட்டுக்கு எனக்கு வந்துகிட்டே இருக்காங்க. நான் நின்றுகிட்டே இருக்கேன். அவங்க வராங்க, நான் நிற்கிறேன். அவங்க கடந்து போயிட்டாங்க, ஏன் நான் தூக்கிட்டேன். அதாவது ஆர்சியா இருந்த என்ன எம்சியா மாத்தின பெருமை. நம்ம டைரக்டர் கார்த்திக் யோகிதான். அதாவது நீங்க தப்பா நினைக்கிறீங்க, ஆர்சியா இருந்தது ரவிச்சந்திரனா இருந்தா மேஜர் சந்திரகாந்த் தான் மாறிட்டான்னு சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டைரக்டர் சார். பிரஸ் தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடானு கோடி நன்றிகள். கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ் எனக்காக என்னோட பயணப்பட்டு என் வெற்றிக்காக உழைச்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய மிக்க நன்றி. அதாவது ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு படம் சக்சஸ் ஆச்சுன்னா மினிமம் 10 இயர்ஸ் தான் ஹீரோவாக இருந்தா. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து 80s நிழல்கள் ஆரம்பித்து அப்படியே தம்பிக்கு அந்த ஊர் அப்படியே வந்து நாயகன், அப்புறம் வந்து அடுத்த ஒரு 90s பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, அருணாச்சலம், அப்படியே வந்து தர்மதுரை, அப்படியே வந்து 2000 மேலே வந்து கேஜி ஏஜிஎஃப், அப்படியே வாய்ஸ் ஓவரில் சேஞ்ச் ட்ராவல் ஆகி அப்படியே 2021 இந்த ராமசாமி. ராமசாமிக்கு ஒரு சலாம். ரஜினி சார் முதல் முதல்ல பார்த்துட்டு இந்த பையன்கிட்ட ஏதோ இருக்குது, இவன் கண்ணில் ஒரு ஃபயர் இருக்குது, இவனை வச்சு நான் அது பண்ணணும்னு சொல்லி தப்பு தாளங்கள் அபூர ராகங்கள் 3 முடிச்சு அப்படின்னு கொடுத்து அப்படியே லிஃப்ட் பண்ணி பெரிய இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். அந்த மாதிரி நம்ம கார்த்திக் யோகி என்னை பார்த்து இவர்கிட்ட ஒரு பெரிய காமெடி மேட்டர் ஒழிஞ்சிருக்கு, அதை வெளிக்கொண்டுருவோம்னு சொல்லி இந்த மேஜர் சந்திரகாந்த் கேரக்டரை கொண்டு வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடியெல்லாம் ஒரு டாக் ஆஃப் த டவுன் ஆக்கினதுக்கு மிக்க நன்றி. சந்தான சார் சொன்னா ஹீரோ, அவர் வந்து ஆரம்ப காலங்களில் நாங்கள் அவரோட 2-3 படம் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் டச் இல்லாமல் இருந்தேன். ஆனால் அவர் காமெடியை பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணுவேன். நிறைய படம் உங்களுக்கு தியேட்டரில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இவர் ஹீரோ இதில் ஹீரோலையும் வந்து பாடி கலக்கு கலங்கலாகிட்டு இருக்காரு. இவரோட நம்ம ஒரு படம் ஒன்று காம்பினேஷன் பண்ணணும்னு சொல்லி மைண்டில் ரொம்ப நாள் ஆசை இருந்தது. அது இந்த படத்தில் எனக்கு அமைஞ்சது. சச் அ வண்டர்ஃபுல் பர்சன், சச் அ ஹம்பிள் அண்ட் வெரி, அதாவது எந்த பந்தா எதுவும் கிடையாது, ஈகோ எதுவும் கிடையாது. செட்டில் கூட உட்காந்துட்டு இருப்பார், கூட இருக்கிற ஆர்டிஸ்டெல்லாம் வந்து இது பண்ணுவார், நல்ல பண்ணுறீங்க சார், நல்ல பண்ணுங்க சார், நான் இதில் பார்த்தேன், ரஷ்யில் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக சார், அல்டிமேட் சார் சொல்லி அந்த குணம் யாருக்கும் நான் பார்த்ததில்ல. ரொம்ப வெரி நைஸ் ஜென்டில்மேன். அவரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ் கிடைச்சதுக்கு சார் மிக்க நன்றி. இந்த படத்தில் நான் சொல்லவே வேணாம், எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. நான் தான் இந்த ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நல்ல காமெடியில் வந்திருக்கேன். ஸோ அந்த அதை நல்லா அப்ரிஷியேட் பண்ணி ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னோடய நன்றி. தேங்க்ஸ் ஃபார் தி ப்ரொடியூசர் அந்த டைரக்டர்ஸ்.